Hi friends, welcome to Chinnu's vlog. Friends, 30 days 5 kg weight loss challenge இன்னைக்கு day 16. ஃபேமிலியில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன், அதனால் ஒரு ரெண்டு நாளாக வந்து நான் டயட் ஃபாலோ பண்ணலை. பட் உங்களுக்காக நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி தான் ஃபங்க்ஷன், அதனால தான் வீடியோ கொஞ்சம் லேட்டாக போடுறேன். ரியலி சாரி ஃப்ரெண்ட்ஸ். எனவே நீங்கள் டயட்டை கண்டினியூ பண்ணுங்கள், தயவு செய்து எந்த தப்பும் பண்ணாதீங்க. நான் வந்து ஒரு ரெண்டு நாள் தான் டயட்டை விட்டு வெளியே வந்திருக்கேன். பட் இருந்தாலும் எனக்கு வெயிட் கண்டிப்பாக போடும், அடுத்து நான் கண்டிப்பாக குறைப்பேன். உங்களுக்கு லாஸ்ட் டே என்னோடய வெயிட்டை நான் காமிப்பேன். நான் எப்போவுமே சொல்கிறது இதுதான், தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் ஒரு நாள் வந்து நம்ம சீட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்காக டயட்டை விட்டு வெளியே வராதிங்க. அடுத்த நாள் டயட்டை கண்டினியூ பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது காலையில் எழுப்பினோடனே வெறும் வெயிட்டில் நீங்கள் ஹாட் வாட்டர் இல்லைனா வெயிட் லாஸ் ட்ரிங்க் ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. ஹாட் வாட்டர் எடுத்தாலும் சரி, வெயிட் லாஸ் ட்ரிங்க் எடுத்தாலும் சரி, ஒரு மிதமான சூட்டில் எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் டீயோ காஃபி இந்த மாதிரி எதுவுமே நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. அந்த அரை மணி நேரத்துக்கு அப்புறமா டீ காஃபி ஏதாவது சாப்பிடலாம். இனிப்பு கண்டிப்பாக சேர்த்துக்கக்கூடாது, இனிப்பு சேர்க்காம இருந்தால் ஃபாஸ்ட்டாக வெயிட் லாஸ் ஆகும். அதனால தான் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீ காஃபி எடுக்க விருப்பம் இல்லைன்னா க்ரீன் டீ, க்ரீன் காஃபி, பிளாக் டீ, பிளாக் காஃபி இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் எடுத்துக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ஃப்ரூட் வச்சு நீங்கள் வந்து ஸ்மூதி மாதிரி போட்டு குடிக்கலாம், இல்லை சேலட் மாதிரி போட்டு சாப்பிடலாம். இந்த மாதிரியெல்லாம் நம்ம ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கோம், அதையே நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். லாஸ்ட்டு 2 டேஸாக வந்து நான் எந்த வீடியோவும் ஷூட் பண்ணலை. ஸோ ஆல்ரெடி ஷூட் பண்ணி வச்சிருக்க வீடியோவை உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்காக நான் கொடுக்குறேன், ப்ளீஸ் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. லஞ்ச் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ரைஸ் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறமா வீட்டில் வச்சுருக்க பொரியல் எடுக்கலாம், ஃபிஷ் இருக்குது அப்படின்னா ஷாலோ ஃப்ரை செஞ்சு எடுக்கலாம், எக்கு சாப்பிடலாம் கூட. ரைஸோட குவான்டிட்டி முடிஞ்ச அளவு ரொம்ப ரொம்ப கம்மியாக எடுத்துக்கோங்க. ஈவினிங் நீங்கள் டீ காஃபி சாப்பிட்ற பழக்கம் இருக்குது அப்படின்னா டீ காஃபி எடுத்துக்கலாம், இனிப்புக்காக எதுவுமே சேர்த்துக்கக்கூடாது. டின்னர் பார்த்தீங்கன்னா 200 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்துக்கலாம். ஸோ சிக்கனில் வந்து ஏதாவது ஒரு ரெசிபி ப்ரிப்பேர் பண்ணலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டும் நல்லா வதக்கியிருக்கேன். அதுக்கப்புறமா சிக்கன் காலையிலேயே சுத்தம் பண்ணி மசாலா எல்லாம் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அந்த சிக்கனை போடுறேன், போட்டுட்டு இதை வந்து மூடி போட்டு ஆவியிலே வேக விட்டுக்கோங்க. உப்பு எல்லாமே நம்ம ஆல்ரெடி சேர்த்துருக்கோம், உங்களுக்கு தேவைப்பட்டால் எகெயின் சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு ஆவியிலே இதை நல்லா வெந்து வரட்டும், இதுலேருந்து தண்ணி விட்டு நல்லா வெந்து வர வரைக்கும் விட்டு எடுத்துட்டோன்னா சிம்பிளாக ஒரு சிக்கன் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதுதான் நம்மளோட டின்னர். சிக்கன் மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் நான்வெஜ் எந்த நான்வெஜ் வேணால் எடுக்கலாம். ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு அதோட தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி வர்ற வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்தால் போதும், நம்மளோட டின்னர் ரெடி ஆகிடும். நீங்கள் வந்து பன்னீர் எடுக்கலாம், அல்லைனா நம்ம வந்து சுண்டல் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய ரெசிபி நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ ப்ளீஸ், நீங்கள் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா அதை பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக எல்லா வீடியோஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் ஒர்க் அவுட் சேலஞ்ச் போட்டிருக்கோம், ஸோ அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நாளைக்கு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.